வடக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள ஒரு நாடு சூடான். இதன் மொத்த பரப்பளவு 1,861,484 சதுர கிலோமீட்டர்கள். கர்ட்டூம் எனும் நகரம் இதன் தலைநகரமாக உள்ளது. அரபு மற்றும் ஆங்கிலம் அதிகாரப்பூர்வ மொழிகள். சுமார் 4.5 கோடி பேரை மக்கள் தொகையாக கொண்ட சூடான் பற்றிய 10 ஆச்சரியமான விஷயங்களை இப்போது பார்ப்போம். சூடானிய மக்கள் மழை வழிபாடுகளை கடைபிடிக்கின்றனர். மழை பெய்ய வாய்ப்புள்ள சமயங்களில் புனித ஸ்தலங்கள் மற்றும் மூதாதையர்களின் கல்லறைகளில் விலங்குகளை பலியிடும் சடங்குகளை செய்கிறார்கள். சூடானுக்கும் தெற்கு சூடானுக்கும் இடையிலான மோதல் ஆப்பிரிக்காவின் மிக நீண்ட உள்நாட்டு போராகும். இது 1955 முதல் 1972 வரை நீடித்தது மற்றும் மீண்டும் 1983 முதல் 2005 வரை நீடித்தது. இந்த போர்களில் 25 லட்சத்துக்கும் அதிகமான சூடானியர்கள் இறந்து போயினர் மற்றும் 40 லட்சத்துக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்தனர். சூடான் உலகின் ஏழ்மையான மற்றும் வளர்ச்சியடையாத நாடுகளில் ஒன்றாகும். அங்கு 46.5% மக்கள் வறுமை கோட்டின் கீழே வாழ்கின்றனர். மேலும் அடிமைத்தனம் என்பது சூடானில் இன்னும் பரவலான பிரச்சனையாக உள்ளது. குழந்தைகள், பெண்கள் மற்றும் ஆண்கள் கட்டாய உழைப்புக்கும் பாலியல் கடத்தலுக்கும் அல்லது குழந்தை படையினராக ஆட்சேர்ப்புக்கும் உட்படுத்தப்படுகிறார்கள். 114 பூர்வீக மொழிகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட உச்சரிப்புகளை கொண்ட சூடான் பல மொழி பேசும் மக்களை கொண்டுள்ளது. சூடானின் மக்கள் தொகையில் சுமார் 70% பேர் சூடானிய அரேபியர்களாக வகைப்படுத்தப்படுகின்றனர். எஞ்சிய 30% பேர் கருப்பின ஆப்பிரிக்க சிறுபான்மையினராவர். சூடான் மக்களின் மொத்த மக்கள் தொகையின் கல்வியறிவு விகிதம் சுமார் 75% உள்ளது. சூடானின் நிலத்தை 3 வகையாக பிரிக்கலாம். வடக்கு மற்றும் மேற்கு மத்திய பகுதிகளின் நிலம் மணற்பாங்கானது, மத்திய பகுதியின் நிலம் களிமண்ணாலானது மற்றும் தெற்கு பகுதியின் நிலம் லேட்டரைட் எனப்படும் செந்நிற களிமண்ணால் ஆனது. மத்திய சூடானில் மே மாதம் முதல் ஜூன் மாதம் வரை ஹபூப் என்றழைக்கப்படும் தீவிர தூசி புயல் ஏற்படக்கூடும். இந்த தூசி புயல் ஏற்படும் போது கண்களின் பார்வைக்கு எதுவுமே புலப்படாது. ஒயிட் நைல் மற்றும் ப்ளூ நைல் என்பது நைல் நதியின் 2 கிளை நதிகளாகும். இந்த 2 கிளை நதிகளும் சூடான் தலைநகர் கர்ட்டூமில் ஒன்றிணைந்து முழு நைல் நதியாக மாறி எகிப்துக்குள் பாய்கின்றது. நைல் நதியின் மற்ற முக்கிய துணை நதிகள் பாரியல், காசல், சோபாட் மற்றும் அட்பாரா ஆறுகளாகும். இவை தெற்கு சூடான் நாட்டிலிருந்து நைல் நதியில் கலக்கின்றன. சூடானில் 10,000 பேருக்கு ஒரு டாக்டர் என்ற விகிதத்தில்தான் சுகாதார வசதி உள்ளது. அந்நாட்டில் பிறக்கும் பெரும்பாலான குழந்தைகள் பட்டினி, போதிய ஊட்டச்சத்து இல்லாமை மற்றும் தொற்று நோய்கள் காரணமாக 5 வயதுக்கு முன்பாகவே இறந்து போகின்றன. சூடானில் 18,630 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவில் பாசன நிலம் உள்ளது. இருப்பினும் அந்நாடு அவ்வப்போது வறட்சி, பாலைவனமாதல், மண்ணரிப்பு, வனவிலங்கு குறைந்து வருதல் மற்றும் குடிநீரின் போதிய விநியோகம் இல்லாமை ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறது. இதனால் சூடான் அதன் உணவு தேவையை பெரும்பாலும் இறக்குமதி செய்தே பூர்த்தி செய்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சீனா மற்றும் கனடா ஆகியவை சூடானின் சிறந்த ஏற்றுமதி பங்காளிகளாக உள்ளன. அதே நேரத்தில் இந்தியா, சீனா மற்றும் சவுதி அரேபியா ஆகியவை சூடானின் முக்கிய இறக்குமதி பங்காளிகளாக உள்ளன.